ஸ்ரீமாஹன் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி யஸ்யவாக்ருதி பர்யந்தா இதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜான கனஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஸ்ரீவத்சஜன்ஹமிஸ்ரேபியஹ நம முக்திமதீமஹே யதுக்தயஹ த்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். தத்வை ததாஸ்து கதமோஜ மஹோஸ்வபாவஹ யாவான்யதா வித குணோ பஜதே பவந்தம் தாவாஸ்ததா வித குணஹ தததீன வ்ருத்திஹி சம்ஸ்லிஷ்யதி த்வமிஹ தேன சமான தர்மா. அழ்வானுடைய அனுபவமே அற்புதம். அதுலயும் ஒரு விஷயத்தை அந்த விளக்கும் முறை அது இன்னும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இப்போ போன ஸ்லோகத்துல சாதிச்சார் ஆழ்வார், யஹ் கச்சிதேவ யதி கிஞ்சன ஹந்த ஜந்துஹு த்வத் சாம்யமேவ பஜதாம் அபிவாஞ்சசி த்வம் தத் சாத்கிருதைஹி விபவரூப குணைஹி த்வதீயைஹி முக்திம் ததோஹி பரமம் தவ சாம்யமாஹுஹு த்வத்தாஸ்யமேவ விதுஷாம் பரமம் மதம் ததே அப்படின்னு சொன்னார். பெருமாளை பொறுத்த வரைக்கும் தன் அடியார்களுக்கு பஜதாம் த்வத் சாம்யம் ஏவ அபிவாஞ்சசி, யாரெல்லாம் பெருமாளை அடையிறாளோ அவளை தனக்கு சமானமான போகத்தை உடையவர்களாக ஆக்கிறதுல பெருமாளுக்கு திருப்தி என்பதாக சொல்லி சொல்ற. இதுதான் பெரிய விஷயமாக நாம எல்லாருமே லோகத்துல நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு ஏழையா ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், பணக்காரனை போய் அடையிறான். அந்த பணக்காரனா இருக்கிறவன் இவனுடைய ஏழ்மையை போக்கடிச்சு அவனையும் தனக்கு சமானமா ஆக்கின்றான்னாக்க அவன் ஒரு நல்ல பண்பாளன், நல்ல குணத்தோட உடையவன் என்றெல்லாம் உலகத்துல போற்றும்படியான ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு. பெருமாளும் தனக்கு சமமாக சமமான போகத்தை தன்னை ஆசிரியித்தவர்களுக்கு கொடுத்து தான் சந்தோஷப்படுகிறார் என்பதாக சாமியமேவ பஜதாம் அபிவாஞ்சசித்வம்னு பெருமாளுடைய ஒரு பெரிய உதார குணத்தை சொல்லி சொல்ற. ஆனா நம்மாழ்வார், ஆளவந்தார், எம்பெருமானார் போன்றவர்களோ விரும்புவது என்னன்னு கேட்டா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்றதான் விரும்புறான். சொத்தாசியமேவ விதுஷாம் பரமம் மதம் தத்து, பெருமாளுக்கு சமமான போகத்தை நமக்கு கொடுத்தா கூட நாம அங்கேயும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம்னு நினைச்சிட்டு அந்த சீவைகுண்டத்துல போயும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் இப்படிப்பட்ட மகான்கள் விரும்புகின்றனர் என்பதை போன ஸ்லோகத்துல சொல்லி சொன்னார். இது கடந்துட்டு போட்டோம், இதை காட்டிலும் பெருமாளுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு குணம் இருந்துருக்கு, அந்த குணத்தை நாம பார்ப்போம் என்று சொல்ற. பெருமாளுக்கு சௌசீல்யம் என்கிற ஒரு குணம். அந்த சௌசீல்யம்ன்ற குணம் என்னன்னா, தான் எவ்வளவு மேல இருக்கிறவராக இருந்தாலும் கூட தன்னிலையை காட்டிலும் தாழ்ந்த நிலையில இருந்திருக்கிறவாளோட கூட நீச்சைசக நிரந்தரண சம்ஸ்லேஷகான்னு சொல்லி சொல்ற. அந்த நீச்சர்களாக இருக்கிறவர்களோட நிரந்தரண சம்ஸ்லேஷம், அவளுக்கு தாம் வேற
இவர் உயர்குடி பிறப்பு இல்ல உயர் நிலையில இருந்தவர், அப்ப இவரோட பழகச்சே இவர் வேற நாம வேறன்னு ஒரு எண்ணம் இல்லாதபடி அவளோட சேர்ந்து பழகிறது இருக்க, அந்த பழக்கத்தை தான் சௌசீல்யம் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்ப பெருமாள் ஆசைப்படுறது தனக்கு சமமாக எல்லாரையும் இருக்க பண்ணணும்னு ஆசைப்படுறத, ஆனா அதே பெருமாள் இடத்துல இன்னொரு ஒரு குணம் இருந்துருக்கு. அந்த குணம் என்ன அப்படின்னா, தத்வை ததாஸ்து கதமோய மகோஸ்வபாவம் யாவான்யதா வித குணம் பஜதே பவந்தம் தாவாஸ்ததாவித குணம் ததீன விருத்தி சம்ஸ்லிஷ்யசித்வமிக தேன சமான தர்ம. யார் எப்படி விரும்புகிறாளோ அப்படி பெருமாள் ஆராயறம். கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதோறும் என்னாவுக்கேன்னு ஆழ்வார் விஷயமாக சொல்ற ஒரு விஷயம். இப்போ நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் பெருமாள் ஆய்க்கிறேரம், அந்த மாதிரி எல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்றேரம். யசோத பிராட்டி நினைக்கிறா இந்த கண்ணனை கட்டி போடணும்னு நினைக்கிறா. பெருமாள் கண்ணன் யாருடைய கட்டுக்கும் அடங்கினவர் இல்லை, எல்லாரும் எம்பெருமானுடைய கட்டுக்கு தான் அடங்கினவர். பசவ பாசிதாகான்னு சொல்லிட்டு ஒரு மாடெல்லாம் எப்படி கட்டுப்பட்டதாக கயிறால போட்டு கட்டப்பட்டதோ அந்த மாதிரி பெருமாள் நமக்கு கர்மபந்தத்தால நம்மள கட்டி போட்டிருக்கு. அவர் போட்ட கட்ட அந்த முடிச்ச அவராலதான் அவுக்க முடியுமே தவிர எல்லாராலையும் அவுக்க முடியாது. நம்மளே ஆத்துல பாக்குறோம், ஒரு கயரோ மாடோ கட்டினோமானாக்க அந்த கயர்ல போட்ட முடிச்சு யார் போட்டாலும் அவளாலதான் அது சுலபமா அவுக்க முடியுமே தவிர எல்லாராலையும் அந்த முடிச்ச அவுக்க முடியாது. அந்த மாதிரி பெருமாள் வந்து அவர் தான் இந்த சம்சார பந்தத்தை ஏற்படுத்தினவராக இருந்திருக்கிறபடினால இந்த சம்சார பந்தத்தை நீக்குபவராகவும் பெருமாள் தான் இருந்திருக்கே, அவராலதான் அந்த கட்டை அவுக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்திருக்கச்சே நாம அவரை கட்டி போடணும்னு யசோத பிராட்டி நினைக்கிறாளோ. சர்வோகி வசிய விஷய விவரணோதி வீரியம் என்பதாக இதே ஆழ்வானே சாதிக்கிறார். இதுல எல்லாருக்கும் என்னன்னாக்க நாம சொல்ற வார்த்தைய யார் யாரெல்லாம் கேட்கிறவாளா இருந்துட்டு இருக்காளோ அவளிடத்துலதான் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிப்பா. நீ என்னடா சொல்றது நான் பாத்துக்கிறேன்னு யார் சொல்றாளோ அவள்ட இந்த பராக்கிரமத்தை காண்பிக்க மாட்டான். ஆத்திலேயே குழந்தைகள் இருந்துனாக்க அம்மா அப்பா சொல்ற வார்த்தைய கேட்கறதா இருக்கக்கூடிய பசங்களை தான் இன்னும் மிரட்டின் இருப்பா. நீ என்ன வேணா சொல்லின்று நான் பண்றதுதான் பண்ணுவேன்னு ஒரு பசங்க இருந்ததுன்னாக்க அந்த பசங்களை இவளால மிரட்டி ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப யசோத பிராட்டி நினைக்கிற கண்ணன் தனக்கு கட்டுப்பட்டவன், தான் என்ன சொல்றானோ தன்னிடத்துல பயந்தவன், தான் என்ன சொல்றமோ அதெல்லாம் செய்யறவன் என்றெல்லாம் யசோத பிராட்டி நினைக்கிறா. ஆகையாலதான் அவனை பிடிச்சு கட்டி போடுறா. கட்டி போட்டா தானும் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்பதாக சொல்லி சொல்ற கட்டுண்ட அவள் கட்டி போடல, இவள் அவருடைய பெருமாள் இவருடைய அவளுடைய கட்டுல இவர் அடங்கின்றார் அவ்வளவுதானே தவிர அவளால கட்டி எல்லாம் போட முடியல. கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அவனை மாயன்னு சொல்றார். மாயன்னா ஆச்சரியமான சக்தி உடையவன் அர்த்தம். பெருமாயன் அப்படின்னு சொல்றதுனால அத்தியாச்சரியமான சக்தியை உடையவன். அவனுடைய லீலைக்கு சமமாக வேற எதையுமே பார்க்க முடியாது என்றெல்லாம் சொல்லி சொல்ற
தத்வை ததாஸ்து கதமோய மகோ ஸ்வபாவஹா. பெருமாள் தனக்கு சமமா எல்லாரையும் ஆக்கிக்கிறேர் அப்படின்னா இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை என்பதாக சொல்லி சொல்றார். குச்சேலருக்கு அவர் கண்ணன் பகிரான் இடத்துல போற ஆத்துல இருக்கிற அவரா பெரிய சம்சாரி, எத்தனையோ பசங்க, அந்த பசங்களுக்கெல்லாம் துணிமணி வாங்கி கொடுக்க முடியாதவராக இருந்துருக்க. அதே மாதிரி அந்த பசங்களுக்கு பூர்ணமான ஆகார வசதியை கூட பண்ணி கொடுக்க முடியாத ஒரு குடிசையில இருந்துருக்கிறவர் அவர். அவர் கண்ணனை போய் பார்க்கறே, ஒண்ணுமில்லாத ஒரு அவுல எடுத்துட்டு போற, அப்படி போய் சேவிச்சு கண்ணனோட பேசின்னு இருக்க, அப்போதான் கண்ணன் தன்னுடைய ஆசிரித்தரிடத்துல, தன்னை ஆசிரித்தவரிடத்துல எவ்வளவு பிரீத்தி பண்றேன்றத தெரியுது. இவர் உக்காண்டேர்னாக்கா உக்காண்டுக்கிற துணி உடம்பு மொத்தம் மறைக்குமான்னு சொல்ல முடியல, இப்படியும் அப்படியும் நளியிற. அவரை கூட்டு சிம்ஹாசனத்துல உட்காத்தி வச்சு அவருக்கு தங்க தட்டுல திருவடியில ருக்மணி பிராட்டிய கொண்டு பாத்தியம் சமர்ப்பிச்சு அர்க்கியம் சமர்ப்பிச்சு இப்படி ஒரு உயர்ந்த ஒரு ராஜாவுக்கு பண்ணக்கூடிய உபச்சாரத்தை பெருமாள் பண்றேர், கண்ணன் பண்றேன். தனக்கு சமமாக தங்கட்டில குச்சேலரை உட்காத்தி வச்சுக்கிறேன், அவர் கொண்டு வந்த கீழ துணியில இருந்த அவல எடுத்து அவர் வாங்கி சாப்பிடுறேன், அவரை தானா எடுத்துட்டு சாப்பிடுறேன். சாப்பிடுறதோட மாத்திரமில்ல, தனக்கு சமமாக சர்வவிதத்திலையும் இன்னும் கேட்டா ஒருபடி மேலாகவே பெருமாள் கண்ணன் உபச்சாரம் பண்ற. இந்த உபச்சாரம் பண்ணினதோட மாத்திரமில்ல, குசேலருடைய ஒரு பக்திக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் ஊர் திரும்பி தங்காத்துக்கு வரச்சே ஆமை எது தங்கான்னு எது தங்கான்னு தெரியாத போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாட மாளிகையோடும் ஆத்துல இருக்கிறவா எல்லாம் பசங்கள்லாம் பட்டு பாவாடையும் பட்டு துணியும் உடுத்திண்டு உற்சாகமா போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே, இது நம்மான் தானா, இவாள்லாம் நம்ம பசங்கள் தானான்னு எல்லாம் ஒரு எண்ணம் ஏற்படுறது. அப்ப பெருமாள் கண்ணன் தனக்கு சாமியமாக தான் எப்படி ராஜபோகத்துல திகழ்கிறோமோ அதே மாதிரி இவர்கள் எல்லாவரையும் தனக்கு சமமான போகத்தை அடையும்படியாக பண்ணிருக்கேர் என்றது போன ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இவாளுக்கு சமமா பெருமாள் கீழே இறங்கி வரே, அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய விசேஷம். எது வசதின்றது பார்க்கணும். நமக்கு சமமா கீழே இருக்கிறவாளை மேல ஆக்கிக்கிறது விசேஷமா இல்ல, எப்படி இருந்தாலும் அவளுக்கு சமமா நாம இறங்கி வர்றது விசேஷமா? அதோடு இல்லாத யார் யாரெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் பக்தர்கள்லாம் விரும்புகிறார்களோ அப்படியெல்லாம் பெருமாள் சேவை செய்கிறேன். அதைதான் சொல்ற, யாவான் யதாவித குணம் பஜதே பவந்தம் தாவான் ததாவித குணம் ததீன விருத்தி சம்ஸ்லிஷ்யதி. தத்கிருத நியாயம் என்கிற ஒரு நியாயம், அப்ரதீகாலம்பன தத்கிருத்தன்னு ஒரு பிரம்மசூத்திரம் நாலாத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்துல விஷய வாக்கியமாக யதாக்கிருத்து அஸ்மின் லோகே புருஷோ பவதி ததேத பிரேத்திய பவதி அப்படின்னு சொல்லியிருக்கு. பெருமாள தியானம் பண்ணச்சே எந்தெந்த குணங்களை இட்டு எம்பெருமான தியானம் பண்றமோ அப்படியே பெருமாள் சேவை சாய்க்கிறேராம் சீவை குண்டத்திலையும் என்பதுதான் இந்த தத்கிருத்த நியாயத்தினுடைய சாராம்சம். இதுல நிறைய விஷயங்கள்லாம் தத்கிருத்த நியாயத்தை பத்தி விசாரம் பண்ணிருக்கா. இப்ப நாம கவியா பார்க்கக்கூடியது ஆழ்வான் அனுபவிக்கக்கூடிய விஷயத்த நாம பார்க்கிறோம். இந்த தத்கிருத்த நியாயத்துல என்ன இப்ப பாக்குறோம், உபாசனம்ன்றது
32 விதமான உபாசனம், 32 உபாசனம்னு சொல்லிருக்கு, 32 பிரம்ம வித்யன்னு சொல்லிருக்கு, 32 வித்யை. இப்ப பெருமாளுக்கு எண்ணிலடங்காத கல்யாண குணங்கள் உள்ளன. அப்படிப்பட்ட எம்பெருமான் அவருடைய எல்லா குணங்களையும் உபாசனம் பண்ண முடியாது தியானம் பண்றவாளால. யார் யாருக்கு எந்தெந்த குணங்கள்ல எம்பெருமானுடைய குணங்கள்ல ஈர்ப்பு இருந்துருக்கோ அந்த குணங்களை இட்டு எம்பெருமான உபாசனம் பண்றதுன்றதுதான் இந்த நியதி. இப்போ சத்வித்ய, தஹர வித்ய, பூம வித்ய, சம்பர்க்க வித்ய, இப்படிலாம் பல வித்யகள் சொல்லப்பட்டுள்ளன. சதைவ சோமேதமக்ராசீத்து ஏகமேவாத்வித்தீயம், இது சத்வித்யை பத்தி சொல்லி சொல்றார். சத்து ஒன்னதா இருந்தது, ஏகமேவ அத்வித்தீயம் என்பதெல்லாம் சொல்லிட்டு சதை சத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி என்று சொல்றார். அந்த சச்சப்த வாச்சியமாக இருந்திருக்கிற பிரம்மமானது சங்கல்பிச்சது, பகுஸ்யாம் பிரஜாயேய நான் பலவாக ஆக கடவேன்னு சங்கல்பிச்சதுன்னு சொல்லி சொல்ற. இப்போ அந்த பிரம்மத்தை யாரு, அந்த பிரம்மம் அது நபும்சகலிங்கமான பிரயோகம், அது பிரம்மம் எதுனாக்கா ஆத்மாவா ஆறு, அதாவது ஆத்ம சப்தத்தை சொல்லி சேத்தன ரூபமானதுதான் ஏற்கனவே இருந்ததுன்னு சொல்லி சொல்ற. சேத்தனனாக இருந்தா கூட ஜீவாத்மாவும் இருக்கலாமே பரமாத்மாவும் இருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஏகோகவை நாராயண ஆசீத்து அப்படின்னு சொல்றதுனால நாராயணன் ஒருவரே தான் அந்த மகா சிருஷ்டிக்கு முன் காலத்துல இருந்தேர்னு ஏற்படுறது. இப்ப இந்த சத்வித்ய மூலமாக நாம் அறியக்கூடிய விஷயம் என்ன, எம்பெருமானுடைய குணம் என்ன அப்படின்னா, சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமானவர் பெருமாள் தான். லோகத்துல இருக்க எல்லாரையும் எல்லா சேத்தனா சேத்தனங்களையும் படைச்சவ, அவராலதான் ரட்சிக்கப்படுகின்றன, அவரிடத்துலதான் எல்லா வஸ்துக்களுமே லயத்தை அடைகின்றன. இது சத்வித்தையில எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய உபாசனம் பண்ணக்கூடிய எம்பெருமானுடைய குணம். அதே மாதிரி தஹர வித்யன்னு ஒரு வித்தியில பார்த்தோம்னாக்க, நம்மளுடைய ஹிருதயம், ஹிருதயத்துல ஒரு சின்ன இடைவெளி இருந்துருக்கு, அதுக்கு தஹராகாசம்னு பேரு. அந்த தஹராகாசமே எம்பெருமானாக இருந்துருக்கார், அவர் குணாஷ்டக விசிஷ்டனாக இருந்துருக்கார். அபகத பாப்மா, விஜரஹா, விமிருத்யு, விஜகத்சஹா, அபிபாசஹா, சத்திகாமஹா, சத்தியசங்கல்பா அப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரி பசி, பிணி, மோப்பு, மரணம் இதெல்லாம் இல்லாத, கர்ம சம்பந்தம் இல்லாத சத்தியகாம சத்தியசங்கல்பனாக அந்த எம்பெருமான் இருக்கார்னு உபாசனம் பண்ணணும்னு சொல்றது. இப்ப பெருமாளுக்கு இப்படிப்பட்ட குணங்களோடு இருந்துருக்கிற பெருமாள்னு எம்பெருமான்னு நம்ம உபாசனம் பண்றோம். பூமா, பூம வித்தியன்னு ஒரு வித்தியை, அந்த வித்தியில பார்த்தோம்னா பெருமாளுடைய குணங்களோ சுரூபமோ சுவாவமோ விபவங்களோ எல்லாமே அபரிச்சன்னமாக இருந்துருக்கு, அளவிட முடியாததாக இருக்கு, விபுலமாக இருந்துருக்கு, ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துருக்கு அப்படின்றதெல்லாம் இப்படி இதை வந்து பெருமாள் உபாசனம் பண்றது. இந்த மாதிரி எல்லாம் நாம உபாசனம் பண்ணச்சே, யார் யார் எப்படி எப்படி எல்லாம் உபாசனம் பண்றாளோ அப்படி எப்படி அந்தந்த குணங்களுக்கெல்லாம் ஆவிஷ்காரம் சீவிக்க முக்தி திசையில. இப்ப நம்ம சீவைகுண்டத்துல போய் எம்பெருமான சேவிக்கிட்டோம்னா, யார் சத்வித்தியை உபாசனம் பண்றாளோ அவளுக்கெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி பிரளய காரணமாக பெருமாள் சேவை சாய்ப்பேர். இன்னொரு தஹராகாசத்துல இருந்துருக்கிற பெருமாள் அபகத பாப்மா விஜயோ விமிருத்தியுன்னு சொன்னா, அப்படி குணாஷ்டக விசிஷ்டனாக அந்த எம்பெருமான் சேவை சாய்ப்பேர். அந்த மாதிரி எல்லாம் இந்த குணங்கள் எந்த குணங்களோட உபாசனம் பண்ணமோ அந்த குணத்தோட யாவானே யதாவித குணஹா பஜதே பவந்தம், எப்படிப்பட்டவனாக எப்படிப்பட்ட குணங்களை உடையவனாக உன்னை நினைத்து கொண்டு தியானம் பண்ணுகிறார்களோ தாவான் ததாவித குணஹா ததீன விருத்தி, இவா என்ன சொல்றாளோ இவா சொல்ற பிரகாரத்துக்காக அப்படியே சேவை சாய்க்கிறேன்னு சொல்லி சொல்ற. இதுல இன்னும் ஒரு சுலபமான ஒரு முறையில நம்ம இந்த தத்கிருத்த நியாயத்தை விளக்கலாம்.
அந்த எம்பெருமானுடைய அவதாரங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஈடுபாடு ஏற்படும். சில பேருக்கு நரசிம்மனிடத்துல ஈடுபாடு, சில பேருக்கு வராகமூர்த்தியினிடத்துல ஈடுபாடு, ராமனிடத்துல ஈடுபாடு, கண்ணனிடத்துல ஈடுபாடு, இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு அந்த ஒவ்வொரு எம்பெருமானுடைய குணங்கள்ல ஈர்க்கப்பட்டு அது மூலமாக ஒரு ஈடுபாடு ஏற்படுறது. சரோஜ சதிருஷா திருஷா சமுதிதா கிருதிர் திருஷ்யசேன்னு சொல்லி சொல்ற, எதிர இருக்கிற ஹிரண்யகசிப்புக்கு அந்த பெருமாளுடைய திருமணி அது பார்த்தமானாக்கா அது அதி பயங்கரமா இருந்துருக்கு. சடா படல பீஷணே சரபசாட்ட ஹாசோத்பட்டை புரத்குதி பரிஸ்புட புருகுட்டிகேபி வக்ரேக்குதேன்னு இதை பார்த்த உடனேயே அப்பயே போயிடுச்சு. அவனுக்கு அவனை வதம் பண்ணணும்ன்ற அளவு காத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சிம்மாவதாரத்தை தரிசனம் பண்ணன மாத்திரத்தினாலேயே ஹிரண்யகசிப்பனுடைய பிராணம் போயாச்சு. அவ்வளவு அதி பயங்கரமா இருந்திருக்கிற அந்த எம்பெருமானே இவர் விஷயத்துல பக்கத்திலேயே இருக்கிற பிரகலாதன் விஷயத்துல சரோஜ சதிருஷா திருஷா சமுதிதா கிருதி திருஷ்யதன்னு தாமரை கண்ணாலே என் நோக்காயின்ற மாதிரி அந்த தாமரை போன்ற திருக்கண்களால கட்டாட்சிச்சு குளிர கட்டாட்சிச்சு ஒரு பயமும் இல்லாதபடி பக்கத்திலேயே நின்றுருக்கான். இந்த குழந்தை நெருப்பு சுடும், நான் தொட்டா சுடும், இன்னொருத்தர் தொட்டா சுடாதுன்னு ஒண்ணு உண்டான்னா யார் தொட்டாலும் நெருப்பு சுடதான் போறது. ஆனா இந்த நிருசிம்மன் ஹிரண்யகசிப்புக்கு வரைச்சு அதி பயங்கரமாக அப்படியே பிராணம் இது போயிடுற மாதிரி இருந்துருக்கு. பிரகலாதனுக்கு பார்த்தோம்னாக்கா அதே மூர்த்தி தான் அப்படியே இருந்துருக்கிற நிருசிம்மனை ஒரு சௌமிய மூர்த்தியாக சேவை சாய்க்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்ன. இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய குணத்தினால ஈர்க்கப்பட்டு நிருசிம்மாவதாரத்துல ஈடுபடுறவா எத்தனையோ பேர் இருந்துருக்கா. ஆடி ஆடி அகங்கரைந்துன்னு ஆழ்வாரும் இந்த நிருசிம்மாவதாரத்தை சாதிக்கிறார். ராமனுடைய குணங்கள் இப்படி, கண்ணனுடைய குணங்கள் அந்த மாதிரி அர்ச்சாமூர்த்தியில இருக்கிறவாளிடத்துல கூட ஈடுபாடு இருந்துருக்கு. சில பேர் தேவப்பெருமானுடைய உற்சவங்களை சேவிச்சுருப்பா, சில பேர் ரங்கநாதனுடைய உற்சவங்களை சேவிப்பா, திருவேங்கடமுடையானுக்கு சதா கைங்கரியம் பண்ணின்றவாளும் இருக்கா, எத்தனையோ பேர் இருந்துருக்கா. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா தேவப்பெருமாள் சேவசாய்ப்பேரா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா ரங்கநாதன் சேவசாய்ப்பேரா, இந்த திருவேங்கடமுடையான் நமக்கு சேவசாய்ப்பேரா திரு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா, இப்படி எல்லாம் ஒரு சந்தேகம் வருது. அப்போ இந்த சன்னிவேசத்துலதான் நாம எப்படி யாவானு யதாவித குணஹா பஜதே பவந்தம், பெருமாளை எப்படி எப்படி எல்லாம் நாம அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி அப்படி எல்லாம் பெருமாள் சேவை சாய்க்கிறேர் அப்படின்னா நமக்கு தகுந்த அளவுக்கு பெருமாள் கீழே இறங்கி வரே. இப்ப சொல்ற ரங்கநாதனை எப்பவும் சேவிச்சவா சொல்ற, இந்த ரங்கநாதனுடைய நடையழக நான் ஸ்ரீவைகுண்டத்துல போய் சேவிக்க முடியுமா, தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம்னு சொல்லிட்டு அந்த பெருமாளுடைய நடையழகு சிம்ம விக்ராந்த காமினம்னு சொல்லி சொல்ற, அந்த நடையழக நான் போய் ஸ்ரீவைகுண்டத்துல சேவிக்க முடியுமா, அந்த நம்பெருமாளுடைய நடையழக நான் ஸ்ரீரங்கத்துல தானே நான் சேவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அங்க போனா அப்படியே சேவை சாய்க்கிறேன். பாதுகா சகஸ்திரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற இந்த பத்திவிழாத்தில் நடக்கச்சே நாலு பக்கத்துலயும் அந்த மூலையில மூலையில புகச்சே பெருமாளுக்கு உபகாரம் சமர்ப்பிச்சு கல்பூராரத்தை எல்லாம் பண்ணி பண்ணுவா. அது என்னன்னாக்க, அப்ப பெருமாள் சொல்ற மாதிரியாம் அங்க இருக்கிறவாளை பார்த்து சொல்றாம் பெருமாள், நான் இப்ப ஒரு நடை நடந்தன, இந்த நடைக்கு என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்பாராம். இங்கேருந்து அது வரைக்கும் போயிட்டு பார்க்கச்சே இதுக்குதான் சிம்மகத்தின்னு பேரு, இது நான் இப்ப சிம்மம் மாதிரி நான் இப்ப நடந்தேன். அப்புறம் இன்னொரு இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இதுக்கு வியாக்ரகத்தின்னு பேரு, புலி மாதிரி இது நடந்தது இதுன்னு பேரு, இது என்னுடைய நடை அழகு இது. மறுபடியும் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா இதுக்கு ரிஷபகத்தின்னு பேரு, காலை மாதிரி நான் நடந்தது இது. இன்னொரு வாட்டி அந்த மூலையில இருந்து மறுபடியும் இந்த மூலைக்கு வந்து சேரச்சே பார்த்தோம்னாக்க இதுக்கு சர்ப்பகத்தி என்ன பேரு, சர்ப்பம் மாதிரி நடந்ததுன்னு இப்படி பாருன்னு அப்படி பார்த்து திரும்பி திரும்பி தன்னுடைய பக்தாளை காண்பிச்சு நடையழகு இப்படி பாதுகா தேவி சொல்றா அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற. இப்படி எல்லாம்
ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்கிற எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்துல போனா இதே மாதிரி எனக்கு கொடுப்பேரான்னு தெரியலையே அப்படின்னா, அந்த எம்பெருமான நாம எப்படி எல்லாம் ஆசிரியிக்கிறோமோ, நாம யாவான் யதாவித குணகா பஜதே பவந்தம், அவனை எப்படி எப்படி எல்லாம் நினைச்சு நாம சந்தோஷப்பட்டு வழிபடுகிறோமோ அப்படியெல்லாம் பெருமாள் சேவசாக்கிறாராம். பெருமாள் தாவானு ததாவித குணகா ததீன விற்பி, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் கூட நாம போய் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணுவோனாக்க தேவை பெருமாள் குலுக்கல் சேவை எனக்கு வேணும், அந்த மாதிரி நாம சேவிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த குலுக்கல் சேவை அங்கேயே இருந்துட்டு இருக்குமா. தேவை பெருமாள் சௌரி சமர்ப்பிச்சுண்டு திருவாபரணம் சமர்ப்பிச்சுண்டு வசந்தோத்சவத்துல சேவை சாய்க்கிற மாதிரி எனக்கு சேவை சாய்க்கணும் அப்படின்னு சொன்னா அப்படியே பெருமாள் நமக்கு சேவை சாய்ப்பேராம். தாவானு ததாவித குணஹா ததீன விருத்தின்னு சொல்லி சொல்ற ரெண்டு திருக்கைகளோட ராமனை நாம லோகத்துல சேவிச்சுட்டு இருக்கோம், நாலு திருக்கைகளோட ராமனை சேவிக்கணும், நீ ராமனாவும் இருக்கணும், நீ நாலு திருக்கைகளோட சேவை சாய்க்கணும்னா நமக்காக நாலு திருக்கைகளோட பெருமாள் சேவை சாய்க்கிறேன். இப்ப நாம எப்படி எப்படி எல்லாம் விரும்புறோமோ அப்படி எப்படி எல்லாம் பெருமாள் நமக்காக இறங்கி வரையறான். இது விசேஷமா அவருக்கு சமமான போகத்தை உடையவராக நம்மள ஆக்கிக்கிறேன், எது விசேஷம் அப்படின்னா நமக்காக இறங்கி வர்றது தான் விசேஷம்ன்றத அது பழுசு அப்படியே இருக்கட்டும். தத்வை ததாஸ்து கதமோ யமஹோ ஸ்வபாவஹாம் யாவான் யதாவித குணஹாம் பஜதே பவந்தம். ஒரு வார காலம் கண்ணன் கோவர்தனகிரிய தம் உள்ளங்கையால தூக்கி பிடிச்சுட்டு இருக்கார். இந்திரன் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி இவெல்லாம் ஒண்ணுமில்லாத பண்ணிடணும், இந்த மாடு திருவாயர்பாடியில இருக்கக்கூடிய ஆயர்களோ யாருமே ஒண்ணுமில்லாத பண்ணிடணும்னு பண்ணான். ஆனா அந்த கோவர்தனகிரிய தூக்கி பிடிச்சு ஒரு சொட்டு மழை கூட இவ மேல விழாதபடி பார்த்துட்டு கோலமும் அழிந்திடல என்பதாக ஆழ்வார் மங்களாசாசனம். கண்ணன் கையில மருதாணி இட்டு அந்த மருதாணியை கூட அழியலையாம், ஒரு வாரமா அந்த மலையை தூக்கி பிடிச்சுட்டு இருக்கச்சே. அப்படி ஒரு அகடித கடனா சாமர்த்தியம் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியத்தை பெருமாள் பண்றேன். என்ன இருந்தாலும் நம்ம கண்ணன் நம்ம கண்ணன்னு சொல்லியிருந்தா கூட இந்த கோபர்களுடைய மனசுல ஒரு குறுகுறுப்பு இருக்கு. இந்த குறுகுறுப்புனால அவ என்ன பண்றா, இந்த ஒரு வாரம் கழிச்சு கிட்ட வந்து பாக்குறா, கண்ணனை தொட்டு தொட்டு பாக்குறாளாம், ஒவ்வொருத்தரும் தொட்டு தொட்டு பாக்குறாளாம் கண்ணனை. என்னத்துக்குடா என்ன தொட்டு தொட்டு பாக்குறங்கோ அப்படின்னு தன்னுடைய தோழர்களை பார்த்து கேக்குறே. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து, அதனாலதான் உன்னை தொட்டு பாக்குறேன் அப்படின்னு சொன்ன. என்னடா சந்தேகம் என்ன கேட்ட, நீ என்ன தேவனா, நீ யக்ஷனா, நீ கந்தர்வனா, யாருன்னு தெரியலையேன்னு சந்தேகம்னா. ஏன் உனக்கு என்னத்துக்கு இப்படி எல்லாம் ஒரு சந்தேகம் வருதுன்னு கண்ணன் அவளை பார்த்து கேக்குறான். அதுக்கு அவ சொல்றா, ஒரு வார காலம் இந்த கோவர்தனகிரிய தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிய, ஒரு நாள் சுத்தி வரத்து கூட எங்களால முடியல, இந்த மலையே தூக்கி ஒரு வாரம் பிடிச்சிருந்தையே, அதனால ஒரு முகத்துல ஒரு சிரமமும் வெளிப்படுத்தாமல் உனக்கு ஒரு சிரமமும் இல்லாமல் அனாயாசமா தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிய, இது சாதாரண மனுஷனால ஆற காரியம் இல்லையே, இது சாத்தியமான விஷயம் இல்லையே, ஆகையால் தான் எங்களுக்கு சந்தேகமா இருந்துட்டு இருக்கு, அதுக்காக தான் உன்னை கேட்கறேன்னு சொல்லி சொன்னேரான். இவெல்லாம் சொன்னாலாம் சொன்ன உடனே கண்ணன் ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டேன். ஏண்டா என்னடா ஆயிப்போச்சு, நான் என்ன ஒண்ணு தப்பா கேள்வி கேட்கலையே, என்னத்துக்கு நீ அழற அப்படின்னா, தோ இப்ப சொல்லணும் இதுக்காக தான், என்னடா ஆச்சு உனக்குன்னு கேக்குறியே, இந்த வார்த்தைக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். அகம்போ பாந்தவோ ஜாத்தகா, நான் உனக்கெல்லாம் அத்தானா பிறந்திருக்கேன், அம்மாஞ்சியா இருக்கோம், நீ என்ன கூப்பிடுச்ச அண்ணான்னு கூப்பிடணும், தம்பின்னு கூப்பிடணும், அத்தான்னு கூப்பிடணும், அம்மாஞ்சின்னு கூப்பிடணும்னு, அதுக்காக நான் வந்தவன், என்னை பார்த்து நீ எல்லாம் நீ யக்ஷனா தேவனா கந்தர்வனா இப்படின்லாம் நீ கேக்குறீங்களே, அதுதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னா. இப்ப பெருமாள்
தனக்கு சமமாக எல்லாரையும் ஆக்கிக்கிறது அது பெரிய விசேஷம் இல்லை, தான் அவளுக்கு சமமானமாக ஆர்ந்திருந்திருக்க அதுதான் விசேஷன்றத ஆழ்வான் சாதிக்கிறார். இங்க சுவாமி தேசிகன் ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். இங்க இந்த தத்கிருத் நியாய பிரகாரத்துக்கு யார் யார் எப்படி எப்படி எல்லாம் தியானம் பண்றாளோ அப்படி எப்படி எல்லாம் மோட்ச திசையில அவ சேவிக்கிறா, பெருமாளை அனுபவிக்கிறான்றது வாஸ்தவம் தான். நாகாராந்தர வர்ஜனம்னு சொல்லி சொல்றேன். அது மாத்திரம் இல்ல, எல்லா என்ன பரிபூர்ண பிரம்மானுபவம் வராது போயிடும், மோட்ச திசையில பரிபூர்ண பிரம்மானுபவம் வரணும். ஆகையால அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்துக்கு வரைச்சு அந்த குணங்களை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி குணங்களும் அவருக்கு கிடைக்கும், அதையும் அவ அனுபவிக்கணும்னு நினைச்சான்னாக்கா அந்த குணங்களும் மீதி ரூபமாக இருக்கக்கூடிய பரவாசுதேவனா சேவிக்கணுமோ என்ன சேவிக்கணுமோ எப்படி சேவிக்கணும்னு நினைக்கிறோ அப்படி எல்லா மூலமாகவும் பெருமாள் சேவை சாய்க்கிறேர் என்பதுதான் அந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். அது சுவாமி தேசிகன் அழகா இது மூலமாக நமக்கு தெரிவிக்கிறேன். யத் ஜாதீயா யாதிசா யத் ஸ்வபாவா பாதச்சாயா சம்சரிதோ யோபி கோபி தஜ்ஜாதீயா தாதிசா தத்ஸ்வபாவா ஸ்லிஷ்யத்யேனம். எம்பெருமான் எப்படி நடந்துகிறேர் என்பதை சொல்லி சொல்றார். தயாசதகத்துல குச்சேல குப்ஜாசாம் விரதேவதையோ மல்யகிருதி அமீஷாம் நிம்னத்வம் விஷகிரிபதே ருண்ணதிமபி என்பதாக அனுகம்பே சமயசின்னு சொல்லி சொல்ற. அந்த சமயசி ரெண்டு பேரையும் சமமாக்குறது, தான் கீழே இறங்கி வந்து சமமாக்குறதும் ஒண்ணுதான் சமமாக்குறது, இவாள மேல ஏத்தி விட்டு சமமாக்குறதும் ஒண்ணுதான், இது ரெண்டும் இருக்கு. அதுல எதை கொண்டு சமமாக்குறார் அப்படின்னு கேட்டோம்னாக்க தான் கீழே வந்து இறங்கி வந்து சமமாக்குறது இருந்துருக்க அது ரொம்ப நிஷாதானாம் நேதா கபிகுல பதிகி காபி சபரி குச்சேலகா குப்ஜாசா. ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் பெருமாள் எப்படியெல்லாம் நடந்துட்டேன்றத தெரியப்படுத்தி சொல்ற. அதே மாதிரி யாதவாபிதயத்துல சாதிக்கிற பூத்தனா விற்த்தாந்தத்தை சொல்லி சொல்ற. பூத்தனா விற்த்தாந்தத்துல வரைச்சே அம்மாவனிடத்துல பால் சாப்பிடுறத மாதிரி, இப்ப பூத்தனை பால் கொடுக்கறத மாதிரி வந்துதானே அவ பூத்தனைக்கு மோட்சம் கிடைச்சது. இந்த விற்த்தாந்தத்தை நாம தியானம் பண்ணமானாக்க நாமளும் பால் சாப்பிடுறவாளாக சம்சாரியாக தானே ஆகணும். இந்த தத்கிருத் நியாய பிரகாரத்துக்கு பூத்தனா சாதனம் பண்ணின எம்பெருமான நாம தியானம் பண்ணினோமானா இதுதானே கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சமாதானம் சொல்லி சொல்றார். அப்போ தத்கிருத் நியாயம் எங்க போச்சுன்னா இது ஆரண்யகத்துலதான் சொல்றபடினால அது காட்டுல போய் ஒளிஞ்சுன்றதும் இந்த நியாயமே அப்படின்னு சமத்காரமா சொல்லி சொல்றார். இப்படி எம்பெருமான் பத்துடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கறிய வித்தகன்னு சொல்ற முறையில அடியவர்களுக்கு எளியவனாக இருந்துண்டு பெருமாள் சேவை சாய்க்கிறேன். அந்த எம்பெருமானுடைய ஒரு குணத்தை இந்த இடத்துல அற்புதமாக ஆழ்வான் அனுபவிக்கிறேன். நாம்ளும் நமக்காக எல்லா விதமாகவும் அனுகிரகம் பண்ணுகிற எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு பாத்திரமாக ஆகணும்னு அந்த எம்பெருமான் திருவடிகளில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.